வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 மார்ச் 16 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வு முடிவு. இன்றைய அறிக்கையில் வானிலை அறிக்கையும் அதனுடன் இணைந்த கொரோனா வைரஸ் குறித்த ஒரு தகவலும் வழங்குகிறேன். வானிலை அறிக்கை, அதாவது உயரழுத்தம் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கிறது. இதோட வெளி சுற்று குளிரலையை தமிழகத்திற்கு கொண்டு வரும் வகையிலேயே தமிழகத்தில் தற்பொழுது அமைப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்று தேதி 16, 17, 18, 19 மூன்று நாட்கள் மட்டும் ஏற்கனவே அறிவித்ததுபடி தென்கிழக்கு இலங்கை, அங்கு மட்டும் வெப்பமான கடல் பகுதி நுழையும். தென்கிழக்கு இலங்கை, அதாவது திரிகோணமலைக்கு தெற்கே, அனுராதபுரத்துக்கு தெற்கே, கிழக்கே கொழும்புக்கு கிழக்கே, மற்றும் தமிழகத்தோட தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிழக்கு கடலோரம் மட்டும் கண்டிப்பாக 17, 18, 19 லேசான மிதமான மழை பெய்யும். 17, 18, 19 சில மணி நேரங்கள் மட்டுமே. இது கூடுதல் வாய்ப்பாக அது 100%. அது எங்கன்னா தூத்துக்குடி கிழக்கு தெற்கே, தூத்துக்குடி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தெற்கு கடலோரம். தூத்துக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட கடலோரம் தான் தூத்துக்குடி தெற்கு கடலோரம், திருநெல்வேலி கடலோரம் மற்றும் கன்னியாகுமரியோட கிழக்கு பகுதி கடலோரம், வங்க கடலோரம். இங்கே கண்டிப்பாக இது உள்ளே நுழைந்து எது வரைக்கும் மழையை கொடுக்கும்னா, தூத்துக்குடி மானூர் அதாவது கயத்தாறு, கயத்தாருக்கு தெற்கே அப்படியே நேராக சங்கரங்கோயில், தென்காசி, இன்னும் சொல்ல போனால் சங்கரங்கோயில் தென்காசி செங்கோட்டைக்கு தெற்கே உள்ள திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் 17, 18, 19 தேதிகளிலே ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை ஒரு சில இடங்களிலே, பெரும்பாலும் மேகமூட்டம் கருமேகம் சூழ்ந்து தூரல் துளிகள் ஆங்காங்கே விழுந்து கொண்டிருக்கும். 17, 18, 19 மூன்று நாட்கள் மட்டும். அடுத்தது வருகிறது கேளுங்கள். வடக்கே வந்துன்னா அதே நாளில் 17, 18, 19 ராமநாதபுரம் வரைக்கும்விட கடல் ஓரத்திற்கு தூரல் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தொண்டி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், இப்போது தொண்டி முதல் தூத்துக்குடி வரைக்கும் உள்ள கடலோரம் தூரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்களில் நினைக்கும். இது உள்ளே எது வரைக்கும் போகும்னா தொண்டிலிருந்து சிவகங்கை வரைக்கும் போகும், அவ்வளோதான். அதே போல் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வரைக்கும் உள்ளே போகும். அப்படின் தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே அதில் அடங்குது. அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாகவே அடங்கி கோவில்பட்டி வரைக்கும் தூரலாம், அவ்வளோதான். கோவில்பட்டி வரைக்கும், அப்போது விருதுநகர் மாவட்ட எல்லை வரைக்கும் வரும். விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் அருப்புக்கோட்டை திருச்சுழி வரைக்கும் தான், தெற்கு பகுதியில் எல்லை வரைக்கும் தான், கோவில்பட்டி வரைக்கும் தான் விருதுநகர் மாவட்ட எல்லையை தொடும். தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் முழுமையாக இருக்கும். அது வந்து தூரல் நடக்கும் மழைக்கு தான் வடக்கு பகுதிக்கு வாய்ப்பு. ஆனால் தெற்கே தூத்துக்குடி கயத்தாறு சங்கரங்கோயிலுக்கு தெற்கே கண்டிப்பாக மிதமான லேசான மழை ஆங்காங்கே பெய்யும், கண்டிப்பாக நனைக்கும் மழை பரவலாக இருக்கும். 17, 18, 19 இவ்வளவுதான். வட மாவட்டங்களுக்கோ டெல்டா மாவட்டங்களுக்கோ வாய்ப்பில்லை. அப்படி வந்தால் டெல்டாவில் கோடியக்கரை முனை மட்டும் நனைக்கலாம், தூரலாம். அந்த 17, 18, 19 கோடியக்கரை முனை மட்டும், நாளைக்கு தான் அது 17, நாளை 17 விட 18 தான் மையமாக வைத்து, இப்போ புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது 21ஆம் தேதி, இப்போ 19 முடிஞ்சு 20ஆம் தேதி இந்த இடத்திற்கும் நுழைய முடியாத அளவுக்கு அமைப்பாக இருக்கும். 21க்கு மேலே அனைத்து நாட்களுமே, வர நாட்கள் எல்லாமே உயரழுத்தம் வடக்கு நோக்கி விலகி, சூரியன் குத்துக்கதிர் வரவு காரணமாக வடக்கு நோக்கி விலகி, வெப்பச்சலனம் அடையே தமிழகத்திற்கு தொடர்ந்து ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஓரிரு நாட்கள், 21ஆம் தேதி தானே, இன்னைக்கு தேதி 16 ஆகுது, ஒரு 17, 18 ஓரு இரு நாட்களில், 17, 18ஆம் தேதிக்குள் இதை உறுதிப்படுத்துகிறேன். 21ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது, பரவலாக அல்ல, ஆங்காங்கே.
ஒரு சில முறை மத்திய மாவட்டம் ஏற்கனவே சொன்னது போலதான், துறையூர் முதல் திருப்பத்தூர் மாவட்டம், துறையூர் முதல் திருப்பத்தூர் வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை கண்டிப்பாக நம்ம மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு ஆய்வு முடிவு காட்டுகிறது. சில நேரங்கள் டெல்டா மாவட்டத்திலிருந்தே வடக்கே வேலூர் வரைக்கும், ஆனால் சென்னையும் திருவள்ளூரையும் கொஞ்சம் ஒதுக்கும். இப்போ எப்பொழுதுமே அந்த இடத்துல அப்படிதான். ஏன்னா பாண்டிச்சேரி புதுச்சேரி போனோடனே ஒரு கடல் பகுதி, கடலூர் தாண்டோன்னு கொஞ்சம் கடற்பகுதி அப்படியே நிலப்பகுதி வளைந்து கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கும். அப்போ என்ன வந்ததுன்னா அந்த கிழக்கு காற்று அதில் நுழையும். அப்போ கடலூர் டெல்டா மாவட்டம், அதில் கடலூர் உட்பட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், காரைக்கால், புதுச்சேரி உட்பட அப்படியே உள்ளே போயிடும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், இந்த மாவட்டங்கள். இன்னும் அனைத்து மாவட்டங்களுமே இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தவிர, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், வடக்கு ஓரம், இது தவிர பாக்கி எல்லா மாவட்டத்திலையும் 21க்கு மேலே மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சார் என்ன சார், உடனே கேட்பாங்க, என்ன சார் சென்னை வாசிகள் என்ன சார் எங்களை ஒதுக்குறீங்க, செங்கல்பட்டு ஏன் சார் ஒதுக்குறீங்க, காஞ்சிபுரத்தை ஏன் சார் ஒதுக்குறீங்க, திருவள்ளூர் ஏன் சார் ஒதுக்குறீங்க கேட்கலாம். அவங்களுக்கு இருக்குது இப்போ இந்த அமைப்பு சாதகம் இல்லை, உயரெழுத்து தொடக்காட்டு அந்த இடத்துல மட்டும் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21 இவங்களுக்கும் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. 17-18 தேதிக்குள்ளார ஓரிரு நாட்களில் தமிழகத்தின் பிற மாவட்டம் 21ஆம் தேதி எப்படி மழை இருக்கும் அப்படிங்கிறத, மழை இருக்குமா இருக்காதா, எப்படிப்பட்ட மழை, எந்தெந்த மாவட்டத்திற்கு உறுதியாக பெய்யும், எந்தெந்த மாவட்டத்தில் நனைக்கு மழை, மிதமான மழை, லேசான மழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு கிடைக்கும் 21-22 என்பதை ஓரிரு நாட்டில் உறுதிப்படுத்துகிறேன். அப்போ ஒருவேளை அது சென்னை, திருவள்ளூர் கூட வாய்ப்பாக அமையலாம், அதையும் பார்ப்போம், பொறுத்திருங்கள். கண்டிப்பாக ஏப்ரல், மே, சித்திரையிலிருந்து பரவலாகவே கூடுதல் மழை வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதில் சென்னை மே மாதம் நல்ல மழை கிடைக்கும். பொதுவாக அந்த இயற்கை அமைப்பு, நான் வந்து அது வந்து படத்துடன் ஒரு நாளில் உங்களுக்கு படத்துடன் விளக்கினால் நான் புரியும், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். புதுச்சேரிக்கு வடக்கே ஒரு பெண்ட் இருக்கும், கிழக்கு நோக்கி வளைந்து சென்று விடும், விரிந்து சென்று இருக்கும் நிலப்பகுதி, அப்படியே விரிந்து கல்கட்டாவட்ட போய் நல்லா விரிந்து விடும், அப்படி தான் கிழக்கு நோக்கி திரும்பிடும், அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அதிராம்பட்டினம் வந்தோடனே ஒரு பெண்ட், ஒரு விரிவு, அப்புறம் புதுச்சேரி போனோடன ஒரு விரிவு, அப்புறம் பழவேற்காடு பண்ண ஒரு விரிவு, அப்புறம் மச்சூலிப்பட்டம் பண்ண ஒரு விரிவு, அப்புறம் நர்சாபூர் பண்ண ஒரு விரிவு, இப்படியே விரிந்து விசாகப்பட்டினம் பண்ண ஒரு விரிவு, அப்படியே விரிந்து அகன்று போய்விடும். அதனால அந்த கடற்காற்று வெப்பச்சலன வளத்துக்கு தடையாக இருக்கும். இருந்தாலும் அதற்கும் பெய்யும், நிசப்தமான காற்றின் போகம் இல்லாமல் நிசப்தமாக இருக்கும்போது நிச்சயமாக பெய்யும். இப்போ நீண்டகால வல்லறிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ 17-18-19 மட்டும் தென்கோடியில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிக்கு உறுதியாகவும், உள்ளே தென்கோடியில் கயத்தாருக்கு தெற்கே அறிவித்திருக்கிறேன். 17-18-19 21 உறுதிப்படுத்துகிறேன். 21-22 வரக்கூடிய மழையை ஓரிரு நாளில் உறுதிப்படுத்துகிறேன். அடுத்தபடியாக பார்ப்போம் கொரோனா வைரஸ். இப்போது கொரோனா வைரஸ் எங்கே உருவானது? சீனாவில் உருவானது. அது எப்படி உருவானது, எங்கேருந்து உருவானது அடுத்த விஷயம். ஆனால் அந்த வைரஸ் உருவாகியிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா, சீனாவை பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் எப்பொழுதுமே இந்த மாசு போன்ற படங்களை எனக்கு மனதில் வேதனை. உலகத்தில் இந்த மாசு, உலக வெப்பமயமாதல் உலகத்தை அச்சுறுத்தும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று என் மனநிலையிலேயே உறுத்தி கொண்டு, அச்ச உணர்வை எதிர்கால சந்ததியினர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறார்கள் என்ற ஒரு வேதனை என் மனதை வாட்டி வருகிறது. இருந்தாலும் இந்த மாசு குறித்த வரைபடங்களை, மாசு எங்கே இருக்கிறது போன்றவற்றை வெளியிடும் பொழுது சில பிரச்சனைகள் வரலாம். ஆகையினாலே நான் அதை சொல்வதற்கே யோசித்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக உலகத்தில் மாசுவை காற்று, ஆசியா ஐரோப்பா மாசு எல்லாத்தையுமே கொண்டு வந்து சீனாவில் குவிக்குது காற்று. இயற்கை அமைப்பு, அது இயற்கை அமைப்பு. மற்றும் இந்தியாவில் பாகிஸ்தானில் உள்ள மாசு, அரபு நாடுகளில் உள்ள மாசெல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் உள்ள மாசையும் இணைத்து எங்கே கொண்டு குவிக்குதுன்னா, இமயமலை ஒட்டிய மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் குவிக்குது. இப்போது அரபிக்கடல் வரமே குவிக்குது. இப்போ இன்றைக்கு டெய்லி, நேற்று வரையும் கிடையாது. இப்போ இந்த மாசு வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் மாசு குவியுது. சீனாவில் எக்கச்சக்கமான மாசு. சீனா மட்டுமல்ல, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, இதெல்லாம் வடக்கு பகுதி. இந்த சீனாவை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு பகுதியிலலாம் அதிகமான மாசு. ஹாங்காங், இங்கெல்லாம் மாசு ஏகப்பட்டது. இந்தியா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாசுவை காட்டிலும் கிட்டத்தட்ட 50 மடங்கு மாசு சீனாவில் இருக்குது.
அந்த கார்பன் மாசு, கார்பன் டஸ்ட், கார்பன் துகள்கள், கார்பன் கரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் அந்த சீனாவில் குவியுது. சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், சூரியன் குத்துக்கதிர் மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக் கோட்டுக்கு வரும். இது வரைக்கும் தென்துருவத்தில் மகர ரேகையில் இருந்தது, மகர ரேகையிலிருந்து பயணித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. சரியாக இன்னும் 4 தினங்களிலே சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக் கோட்டை அடையும். இதற்கு முன் வரைக்கும் தென்துருவத்தில் இருந்ததுனால, மகர ரேகையில் இருந்ததுனால, வட அரைக்கோளம் என்று ஏற்படக்கூடிய அந்த 23 டிகிரி கடகரேகைக்கு வடக்கே கூலிங்காக இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனா வைரஸ் இருக்கக்கூடிய, வாழக்கூடிய, இறப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய, இறப்பு எண்ணிக்கை அதே போல் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சீனா, இத்தாலி, ஈரான், அப்புறம் சில அதாவது அமெரிக்கா, யுஎஸ்ஏ, இங்கே எல்லாம் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அட்மிட் அதிகமாக இருக்குது பாதிக்கப்பட்டோர். இப்போ இந்த நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10-20 டிகிரி செல்சியஸ், 10-20 டிகிரி. இத்தாலியிலையும் 10-20 டிகிரி தான் செல்சியஸ் இருக்கிறது. அமெரிக்காவில் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட இடத்துலையும் 10-20 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. அதே சீனாவிலையும் இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல 10-20 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. ஈரான்லேருந்தையும் 10-20 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல கார்பனும் அதிகம் இருக்கிறது, கார்பன் மாசும் அதிகம் இருக்கிறது. அப்புறம் உயரழுத்தமும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது, அதாவது குளிரலை, காற்றில் குளிர், அதிக எடை கொண்ட காற்று, அதாவது ஈரப்பதம் மிக்க காற்று. இப்போ பார்த்துங்க, ஈரப்பதம் மிக்க காற்று, அதில் மாசு, அதில் அந்த இடத்துல வெப்பநிலை குறைவு, சூரியனோட கொத்துக்கதிர் தென்துருவத்தில் இருக்கிறதுனால. இப்போ வந்து 21ஆம் தேதி நெனுக்கோட்டை அடைஞ்சிரும், வடக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஜூன் 21ஆம் தேதி வட இந்தியாவை அடையும், அதற்கு பிறகு வெப்பநிலை கொதிக்க ஆரம்பிச்சிடும் வட இந்தியா, அது வேற விஷயம். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில், நேற்றைக்கு இருந்த நிலைமையில், நேற்று முன்தினம் இருந்த நிலையில், கடந்த மாதம் 15 தினங்களுக்கு முன்பு இருந்த நிலைமையை பார்க்கும் பொழுது, இந்த கொரோனா வைரஸ் உருவானது எப்படியோ, அது வாழ சாதகமான ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. அதாவது இது எப்படி கண்டுபிடிக்க, இது வந்து ஒரு 10 தினங்களுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது தான். இதை எப்படி வெளியிடுவது, சொல்லவா சொல்ல வேண்டாமா என்று. ஆகவே 10-20 டிகிரி பாருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனாவோட மேற்கு பகுதியை பார்த்தீங்கன்னா, ரஷ்யா பகுதி, சீனாவோட மேற்கு பகுதி, இமயமலையை ஒட்டியக்கூடிய திபெத் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உறைபனி பகுதி, அதாவது 0-9 டிகிரி அங்கே வரல, 0-9 டிகிரி இருக்க பகுதிக்கு வரல. 10-20 டிகிரி இருக்கக்கூடிய பகுதியிலையும், மாசுக்கள் குவிந்திருக்கூடிய பகுதியிலையும், உயரழுத்த பகுதியிலையும் இருக்கிறது. இது எல்லாம் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த அது இறப்பு எண்ணிக்கை கூடியிருக்கிறது, பரவுதல் அதிகரித்திருக்கிறது, பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள், அதாவது இந்தியா மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் நம்மளோட வெப்பநிலை அதிகம். நம்ம பாருங்கள், இப்போ குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை எட்டினா 10 டிகிரி வட அட்சரேகையில் இருக்கும், கன்னியாகுமரி 8 டிகிரி, ஆனால் சிங்கப்பூர் 1 டிகிரி, 2 டிகிரி மலேசியாவிலேருந்து ஆரம்பிக்குது. ஆக இதெல்லாம் வெப்பநிலை அதிகம். நமக்கெல்லாம் 36 இருக்குன்னா, அங்கெல்லாம் 40 டிகிரி, 36 டிகிரிக்கு மேலே தான் அதிக வெப்பம். ஆகவே கடற்காற்று வீசினால் வெப்பநிலை குறைவாக இருக்கும், 36 டிகிரியாக இருக்கும். கடற்காற்று இல்லாமல் நிசப்தமாக இருந்தால் கடுமையான வெயிலாக இருக்கும். ஆகவே இந்த சிங்கப்பூர், மலேசியா, புருனே, பிலிப்பைன்ஸ், ஏன் சீனாவை ஒட்டியிருக்கக்கூடிய தைவானோட வெப்பநிலையே 35 டிகிரி இருக்குது, 30 டிகிரிக்கு மேலே இருக்கு. ஆனால் அந்த இந்தியாவும் இலங்கைக்கும் எவ்வளோ தூரம் இடைவெளியோ அதே இடைவெளி தான் சீனாவுக்கும் தைவானுக்கு உள்ள இடைவெளி. ஆனால் சீனாவில் 10 டிகிரி, ஆனால் தைவானில் 30 டிகிரி வெப்பநிலை. காரணம், கடல் காற்று நுழைகிறது, வெப்பமான கடல் பகுதி காற்று நுழைகிறது. இதனால் அங்கே தைவானில் இறப்பே இல்லை, 1-2 தான், சும்மா ரொம்ப கம்மி. ஹாங்காங்கில் 1-2 தான், அது ஒட்டியிருக்கூடிய பகுதியில் ரொம்ப கம்மி. அது தெற்க பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்துலாம் இறப்பு எண்ணிக்கை ரொம்ப கம்மி. மலேசியாவில் ரொம்ப, அதாவது சிங்கப்பூர்லாம் ரொம்ப கம்மி, 1-2 எண்ணிக்கை குறித்து கொஞ்சம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னா, பாதிக்கப்பட்டோர், இப்போ இந்தியாவில் வந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னா, அது என்னென்னா, வெளிநாட்டிலிருந்து பாதிக்கப்பட்டு கிட்னியெல்லாம் ஃபெயிலியர் ஆகி உடல் உறுப்புகள் மொத்தம் செயலிழந்த பிறகு இந்தியா வரும்பொழுது என்னாகும்,
நம்ம ஊர்லேயே ஒருத்தர் இருக்காருன்னா ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுனா செயலிழந்து போச்சுன்னா ஒரு ஒரு உடம்புல உள்ள ஒரு உறுப்பு உள்ளுறுப்பு செயலிழந்து போச்சுன்னா பிழைக்க முடியுமா? அதே போல் செயலிழந்த பிறகு இந்தியா வந்தால் அவர் இறக்கத்தான் செய்வார். அதே போல் இந்தியா வந்தவர்கள் பாதிக்கப்பட்டு இந்தியா வந்தவர்கள் தான் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அதாவது சீனாவில் 80,858 பேர் நேற்று இரவு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நேற்று மட்டும் 14 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. நேற்று வரைக்கும் சீனாவில் டெத்து 3,213, புதிய இறப்பு வந்து நேற்று மட்டும் 14 பேர். இத்தாலியில் 24,747 பேர் இத்தாலியில் இது வரைக்கும் அட்மிட் ஆகியிருக்காங்க. நேற்று மட்டும் 3,590 பேர். பாருங்க இந்த நம்பர் நேற்று மட்டும் கூடியிருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மழை பொழிவும் தொடங்கி இருக்கிறது, அங்கே கார்பனும் குவிந்திருக்கிறது, அங்கே ஈரப்பதம் அதிகம் இருக்கிறது, அங்கே வெப்பநிலை குறைந்திருக்கிறது 10-20 டிகிரி. ஆகையின் காரணமாக என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ள அதாவது முன்னெச்சரிக்கையும் எடுப்பதும் குறைவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் இட்டாலியில். ஆகையின் காரணமாக நேற்று மட்டும் நியூ கேஸும் 3,590 பேர், நேற்று மட்டும் இட்டாலியில் இறந்தவங்க 1,809 பேர். டோட்டல் டெத்து 1,809 பேர். நேற்று இறந்தவங்க மட்டும் 368 பேர் இத்தாலியில், 368 பேர். ஈரானில் பார்த்தீங்கன்னா 13,938 பேர் இது வரைக்கும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஈரானில் இறந்தவங்க 1,209 பேர். நேற்று மட்டும் 113 பேர் இறந்துருக்காங்க. இது வரைக்கும் ஈரானில் இறந்தவங்க மொத்த எண்ணிக்கை 724, நேற்று மட்டும் 113 பேர். தென்கொரியாவை பார்த்தீங்கன்னா 8,162 இது வரைக்கும். இதில் பெரிய வேடிக்கையாக தென்கொரியா அடுத்தாப்புல தான் இருக்குது, இருந்தாலும் அங்கே கொஞ்சம் வெப்பநிலை குறைவு 9-8 டிகிரியாக இருக்குது. வர்ற நாட்களில் என்ன ஆகும்னா சூரியனோட குத்துக்கதிர் வடக்கு வர்றதுனால 9-8 டிகிரி என்பது 11-12 உயர்ந்துவிடும் என்பதனால தென்கொரியாவில் இறப்பு எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்கிறது. பரவுதல் வாய்ப்பு சாதக சூழலாக அமையும் தென்கொரியா. தென்கொரியாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அடுத்தது, தென்கொரியாவுக்கு. அடுத்தது ஸ்பெயினுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. தென்கொரியாவில் இது வரைக்கும் 75 பேர் இறந்துருக்காங்க, நேற்று மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. ஸ்பெயினை பார்த்தீங்கன்னா 7,845 பேர் இது வரைக்கும் அட்மிட் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 1,454 பேர் இறந்துருக்காங்க. டோட்டல் டெத் டோட்டல் கேஸ் நேற்று மட்டும் 1,454. ஸ்பெயினோட டோட்டல் டெத்து 292, நேற்று மட்டும் 96 பேர் இறந்துருக்காங்க. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா 5,813 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க, நேற்று மட்டும் அட்மிட் ஆனது 1,214. இந்த ஸ்பெயின் ஜெர்மனிக்கெல்லாம் வெப்பநிலை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், அதனால் கொஞ்சம் இறப்பு எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்கிறது. எங்கன்னா தென்கொரியா, ஸ்பெயின், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறப்பு எண்ணிக்கை கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது, பரவுதலும் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் அமெரிக்கா எடுத்திங்கன்னா இப்போ நியூயார்க்கு வடக்கே உள்ள அமெரிக்க பகுதிக்கு கொஞ்சம் இறப்பு எண்ணிக்கை கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. யூஎஸ்ஏவில் 3,714 பேர் இது வரைக்கும் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நேற்று மட்டும் 771 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க, 68 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க, நேற்று மட்டுமே 11 பேர் இறந்துருக்காங்க அமெரிக்காவில். இப்படி யுனைடெட் கிங்டம் அதாவது லண்டன் அப்படின்னு சொல்லலாம், 1,391 பேர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 251 பேர் நேற்று அட்மிட் ஆகியிருக்காங்க, டோட்டல் டெத்து 35, நேற்று மட்டும் 14 பேர். ஆனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் அதாவது நேற்று முன்தின வரைக்கும் 112 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க, நேற்று மட்டும் 12 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் இறப்பு ரெண்டு தான். இதுக்கு காரணம் என்னென்னா இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அந்த அட்மிட் ஆகியிருக்கவங்க அதாவது விமான நிலையங்களிலேயும் மற்றும் துறைமுகங்களிலையும் இப்படிப்பட்ட வெளிநாட்டு நுழைவாயிலில் வந்து சோதனையின் அடிப்படையில் இவர்கள் கண்டறியப்பட்டு வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் தான் இது அட்மிட் ஆகியிருக்காங்களே தவிர இங்கே பரவியதற்கான வாய்ப்பு இல்லை. பரவ வாய்ப்பு இருக்கிறது, பரவும், ஆனால் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், ஆனால் உயிர்கொள்ளும் அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருபவர் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்து உடல் உறுப்புகள் முற்றிலும் செயலிழந்திருந்தால் அவர்கள் இறக்க நேரிடும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பீதியடையும் அளவிலோ அச்சப்படும் அளவிலோ பாதிக்காது. தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கலத்திலேயே தென்கோடியில் இருக்கக்கூடிய கேரளா பார்த்தீங்கன்னா அது ஈரான்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க. எப்பொழுதுமே அரபிக்கடலோரம் இருக்கக்கூடிய அந்த மாநிலம், அதற்கும் அரபு நாடுகளுக்கும் தொடர்பு உண்டு. அதுவும் ஈரான், அதே போல் பாகிஸ்தான், அதே போல் ஆப்கானிஸ்தான்,
அதே போல இந்த அரபு நாடுகளுக்கு ஓமன், யேமன், சவுதி அரேபியா இங்கெல்லாம் அவர்கள் பயணிக்கிறதுனால, அரபு நாடுகளுக்கு கொச்சி விமான நிலையம்லாம் பயணிக்கிறதுனால அங்கே கொஞ்சம் அந்த அட்மிட் ஆகிருக்கவங்க கொஞ்சம் எண்ணிக்கை, பாதிப்புக்குள்ளானவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இது பரவும் அளவிற்கு பெரிய அளவில் சீனா போல வேகமாக பரவி வேகமாக மனித உயிர்கொள்ளை உயிர்களை கொல்லும் என்ற அளவிற்கு அச்சப்படும்படி நம்ம இந்திய வானிலை இல்லை. வரும் நாட்களெல்லாம் வெப்பநிலை உயர்ந்து கொண்டு தான் இருக்கும், பாதிக்க அடையில. ஆனால் ஒரே ஒரு இடம் வட இந்தியாவில் டஸ்ட்டு கொஞ்சம் கூடிக்கிட்டு இருக்கு. டஸ்ட் ஸ்டோம் எனப்படக்கூடிய நம்ம கோடையில் புழுதி புயல் மற்றும் கார்பனால் ஏற்படக்கூடிய அந்த கார்பன் வாயுக்களால் ஏற்படக்கூடிய அந்த இடி மின்னல் போன்றவை, தூசுகளால் ஏற்படக்கூடிய இடி மின்னல் கோடையில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ கார்பன் வட இந்தியாவில் கூடிக்கொண்டிருக்கிறது. கேரள கடலோரம், அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள், இதில் எல்லாமே கார்பன் கூடிக்கொண்டிருக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா, கார்பன் கூடினாலும் வெப்பநிலை அதிகமாகத்தான் இருக்கிறது. வெப்பநிலை 10-20 டிகிரியில் தான் அந்த வைரஸ் ஆனது நீண்ட காலம் வாழும், பரவும், எளிதில் பரவும், எளிதிலே உங்களுடைய நோயை தீவிரப்படுத்தும். ஆகவே அதாவது உடலில் நுழைஞ்சாலும் கிருமி எண்ணிக்கை அது பரவி பெருகும் அளவிற்கு அமையும். ஆகையில் அந்த அளவுக்கு இந்தியாவில் நம்முடைய வெப்பநிலை சாதகம் இல்லை. ஒரு சில பேர் சொன்னாலும் வெப்பநிலைக்கும் கொரோனாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆதாரம் இல்லைன்னா, ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, வழங்கிவிட்டேன், அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு பலருக்கு இல்லை என்பதன் காரணமாகவே இந்த யூடியூப்பில் வந்து வழங்குகிறேன், அச்சப்பட வேண்டாம் என்பதற்காக. தற்பொழுது பள்ளியெல்லாம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் விடுமுறை விட்டிருப்பது வரவேற்கத்தக்கது தான், நல்ல நன்மை தான், முன்னெச்சரிக்கை எடுப்பது நன்மை தான். பல மாநில பல நாடுகளிலே முன்னெச்சரிக்கை இல்லாதன் காரணமாகவே இறப்பு எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ஆகவே இது நல்ல நடவடிக்கை என்றாலும் மக்கள் அச்சப்படும்படியாக பீதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ சிக்கன்லாம் சாப்பிட்றதுனால வரும் அப்படி இல்லை, நன்றாக தெரியும். சீனாவிலேருந்து சிக்கன் இறக்குமதி பண்ணால் தான் இங்கே வந்து நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். நாமக்கல்ல இருக்கிற வெப்பநிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 டிகிரி இருக்குது நாமக்கல்ல. எந்த கோழிக்குமே அவங்க கோழியை காப்பாற்றுறது பெரும்பாலாக இருக்குது. நிச்சயமாக அப்படிப்பட்ட வெப்பநிலை இருக்கிறது. அங்கே எல்லாருந்தாலும் சிக்கன்னாலெல்லாம் வராது, இறைச்சினாலெல்லாம் வராது. இறைச்சியில் அந்த கிருமி தொற்று இருந்தால் நமக்கு வரும். அதுதான் நீங்கள் ஏற்றுக்கணும். நிச்சயமாக தொற்று ஒட்டி, அதாவது உங்களோட கட்சி, உங்களுடைய கை, உங்களுடைய உடல் பாகங்கள், அவங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய காற்று, அதுவும் கொஞ்ச நேரத்தில் வெப்பமடைந்து இடம்பெயர்ந்து விடும். இப்போலாம் கிழக்கு காற்று அடிக்குது, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காற்று வந்து அப்படியே போய் அரபிக்கடலுக்கு போயிடுது, போயிட்டே இருக்கு. ஆகவே இப்படிலாம் இல்லை. ஆகையினா நீங்கள் அச்சப்பட வேண்டாம். ஆனால் எச்சரிக்கையாக இருப்போம், முன்னெச்சரிக்கையாக இருப்போம். அவ்வளவுதான். உங்களுக்கு இருமல் தும்மல் இருந்தால் அதையே ஒரு கொரோனா என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. சளி இருந்தால் கிடையாது, கிடையவே கிடையாது. இதெல்லாம் வெப்பம், வேர்வை வந்தாலே சளி பிடிக்கும், வேர்வை வந்தாலே தும்மல் வரும், வேர்வை வந்தாலே எல்லாமே அந்த அறிகுறிகளாக இருக்கும். ஆனால் அது அனைத்துமே கொரோனா கிடையாது. தயவுசெய்து அச்சமும் பீதியும் அடைய வேண்டாம், இயல்பாக இருப்போம், முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜூன் 21 கல்கட்டா அருகே சூரியன் குத்துக்கதி கடற்கரைக்கு வந்தவுடன் இந்தியாவை விட்டு முற்றிலுமாக அந்த பீதியே உலகத்தை விட்டு பெரும்பாலும் ஒழிஞ்சிடும். ஜூன் 21 பேர் எங்கே போகும்? இன்னும் வடக்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் போகும். அதாவது எங்கே போகும்? ரஷ்யா வடக்கு பகுதி, வடகொரியா இங்கே போகும். இன்னும் தெற்கேடைய நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதி, தென்னாப்பிரிக்கா பகுதி இங்கே தான் போகும். இருந்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. சூரியன், அதாவது பெரும்பாலான நாடுகள் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கிறது. உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் உலகத்து நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கிறது. வட துருவத்திற்கு சூரியன் குத்துக்கதிர் வர இருக்கிற காரணத்தினாலே வரும் மாதங்களிலே கொரோனாவிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு வழங்குகிறேன். வாருங்கள், விளக்குகிறேன் வரைபடத்துடன். நன்றி.